நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் இன்றைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா தெரு ஓரங்களிலும் சாலை ஓரங்களிலும் அதே நேரத்தில் வயல் வரப்புகளிலும் ஆங்காங்கே கேப்பாரற்றும் உளைச்சி கிடைக்கும் ஒரு அருமையான மூலிகை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அப்படி என்ன அந்த மூலிகை பார்க்குறீங்களா குப்பை மேனி இந்த குப்பை மேனி அப்படிங்கிற மூலிகை வந்து ரொம்ப ரொம்ப குணம் உடையது தான் ஆனால் அதனுடைய மருத்துவ குணம் தெரியாதனாலையோ அல்லது நமது காலடியிலே இது நிறையா வளர்ந்துருக்கு செடிகள் இருக்குங்கிறனாலேயோ நம்ம வந்து அதை அதிகமாக பயன்படுத்துறது இல்லை ஒரு சில நேரத்தில் நம்ம ஏதாவது வேலை செஞ்சுருக்கும்போது எதிர்பாராத விதமாக எதாவது நம்மளுக்கு அடிபடலாம் அப்படி அடிபட்டிருக்கின்னு என்னாகுன்னா அந்த அடிப்பட்ட இடத்துல வந்து வீக்கம் ஏற்படும் அந்த வீக்கத்தை போக்குறதுக்கு இந்த குப்பை மேனி இலையானது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது ஒரு பத்து இலையை பறித்து நல்லா அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதை போட்டு நல்லா மைய அரைச்சி அந்த வீக்கம் உள்ள இடத்துல அதை பத்து மாதிரி போட்டு வந்தோம்னா கண்டிப்பாக அந்த வீக்கமும் குறைந்துவிடும் அந்தனுடைய வலியாகவும் கூடிய விரைவால் போயிடும் சிறு குழந்தைகளுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் இந்த குடலில் வந்து ஒரு சில புழுக்கள் வந்து உருவாகிறது அந்த குடல் புழுக்களை வெளியேற்றுவதற்கு இந்த குப்பை மேனி இலை சாரானது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது சாதாரண இந்த குப்பை மேனிகளை கொஞ்சம் பறித்து அதை சுத்தம் செஞ்சு நல்லா அதை வந்து சாறு பிழிந்து அந்த சாரை வந்து ஒரு அரை தேய்க்கரண்டிய அளவு குழந்தைகளுக்காகட்டும் பெரியவங்களாகட்டும் அதை சாப்பிட்டாங்கன்னா அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய குடல் புழுக்கள் அனைத்துமே மலத்தின் வழியாக வெளிவந்துடும் சாதாரணமாக நம்ம உடம்புல இந்த தோலில் பார்த்தீங்கன்னா சிறங்கு படை தோல் அரிப்பு சொறி இது மாதிரி நிறையா பிரச்சனைகள் வந்து உருவாகும் அது மாதிரி அந்த தோலில் வரக்கூடிய நோயை பார்க்குறதுக்கு இந்த குப்பை இலையானது ஒரு மிகச்சிறந்த மருந்தாக திகழ்கிறது இந்த குப்பைமேனி இலையை நல்லா பறித்து அதை சுத்தம் செஞ்சு நல்லா அதை அரைச்சி அந்த தோலில் வந்து எங்கே உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ அந்த இடத்துல நம்ம தடவி வந்தோம்னாலே அந்த பாதிப்பால் ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் அழிந்து அழிந்துவிடும் அதனால் அந்த கிருமிகள் அழிஞ்சிட்டாலே நம்மளுக்கு ஆனது ரொம்ப சாஃப்டாயிரும் அந்த தோல் வரலில் இருக்கக்கூடிய வியாதிகள் அனைத்துமே நீங்கிவிடும் இப்போ இந்த குப்பை கிராமப்புறங்களில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா அங்கே வந்து விஷ கிருமிகள் நிறையா இருக்கும் விஷ ஜந்துக்கள் வந்து நிறையா இருக்கும் சாதாரணமாக தேலு பூரான் நண்டு வாய்காலி பாம்பு இது மாதிரிலாம் நிறையா இருக்கும் ஆனால் அது வந்து ஒரு சில நேரத்தில் அவங்கள கடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் அப்படி யாராவது இந்த தேலோ அல்லது நண்டு வாக்கள் ஏதாவது கடிச்சிருச்சுன்னா அவங்க என்ன செய்யலான்னா உடனே இந்த குப்பை மேனி இலையை கைப்பிடி அளவு பறித்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த நீரை வந்து வடிகட்டி இளம் சூட்டோட அவங்களுக்கு அதை கொடுக்கலாம் அது மாதிரி அதை வாங்கி ஒரு நூறு மில்லி அல்லது இரநூறு மில்லி அளவு குடித்தாங்கன்னா விஷம் உடலில் வேகமாக பரவுவதை நிறுத்தும் அதனால் இது வந்து ஒரு முதல் உதவிக்காக நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் உடனே அவங்களை கொண்டு போய் நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அந்த ட்ரீட்மெண்ட் குடித்தா கண்டிப்பாக அவங்க உடலில் இருக்கின்ற விஷமானது முற்றிலும் வெளியேறிவிடும் ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களாக இந்த ஒரு சில புண்கள் வந்து ஆறாமல் அப்படியே இருக்கும் அது மாதிரி அந்த புண்கள் ஆறாமல் இருக்கிறதுனால அவங்க வந்து ரொம்ப அவதிப்பட வேண்டியதாக இருக்கும் அதுக்காக அவங்க வந்து நிறைய மாத்திரைகள் கரும்பு இது மாதிரி ஊசி எல்லாமே போட வேண்டியதாக வரும் அது மாதிரி இந்த நாள்பட்ட புண்கள் ஆறாத புண்களை ஆற வைப்பதற்கு இந்த குப்பை மேனி இலையானது ரொம்ப ரொம்ப பயன்படுகிறது இந்த குப்பை மேனி இலையை பறித்து நல்லா அதை மை போல் அரைச்சு அந்த ஆறாத புண்கள் மீது தடவி வந்தால் அந்த ஆறாத புண்ணும் கூடிய விரைவில் ஆறும் நீரிழிவு நோயாளிகளுக்கு வந்து ஒரு சில நேரத்தில் வந்து அவங்க ஆசைப்பட்டு அதிகமாக சர்க்கரை உள்ள உணவுப் பொருளெல்லாம் நிறையா சாப்பிட வேண்டிய சூழ்நிலையில் வருவாங்க அது மாதிரி அந்த சர்க்கரை அதிகரிக்கும் போது இவங்க என்ன செய்யலான்னா இந்த குப்பை மேனி இலை சாறை வந்து சிறிதளவு எடுத்து அதை பற்றி ஒரு நாலஞ்சு இலையை பறித்து அதை சுத்தம் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு அதை கொதிக்க வைக்க அந்த குப்பைமேனி சாரை வந்து அவங்க சாப்பிட்டாங்கனாலே அவங்க உடல் உடலில் உள்ள ரத்தத்தின் சர்க்கரையின் அளவு வந்து குறைவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது எனவே சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க என்ன செய்யலாம்னா இந்த குப்பை மேனி இலையை பறித்து நல்லா சுத்தம் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த கொதிக்க வச்ச நீரை வந்து குடித்தாங்கனாலே அந்த சர்க்கரையின் அளவு வந்து கட்டுக்குள் இருக்கும் நீர்களே சாதாரணமாக தெரு ஓரங்களிலும் குப்பைகளிலும் முளைத்திருக்கும் இந்த குப்பை மேனி இலக்கியில் வந்து இவ்வளோ மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கு என்ன நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ரொம்ப பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இனி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்